ஹேமை லவுஸ் இன்னிக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியான குருவாயூர் அம்பல நடையில் அப்படின்ற ஒரு மலையாள படத்தை பத்தி தாங்கவேஜ் பார்க்க போகிறோம் இந்த படம் இப்போ மல்டி லேங்குவேஜஸ்ல வெளியாயிருக்கு ஃபேமிலியோட ஜாலியாக உட்காந்து ரிலாக்ஸாக பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலி என்டரெயினராக இந்த படம் வந்திருக்குங்க ஒரு கலகலப்பான காமெடி படம்னு கூட சொல்லலாம் இந்த படத்தோட ஒன்லைனர் லைனர் என்னென்னா வினோ அப்படின்றவரே காதல் தோல்வியின் காரணமா அஞ்சு வருஷமா கல்யாணம் பண்ணிக்காம இருக்காங்க ஃபைனலி ஒரு பொண்ணை பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவெடுக்கிறாரு இன்பேக்ட் அந்த பொண்ணை விட அந்த பொண்ணோடைய அண்ணனை ரொம்ப பிடிச்சி போயிருது மச்சா மச்சானு ஒருத்தர் மேல ஒருத்தர் அதிக அளவு அனுபவிக்கிறாங்க இந்த சூழ்நிலையில தான் வினு தன்னுடைய முன்னால் முன்னாள் காதலியை பத்தியும் காதலி ஏமாத்திட்டு போனதை பத்தியும் காதல் தோல்வியை பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்றாரு வினுவோட மச்சான் பாத்தீங்கன்னா ஆறுதல் படுத்துறாரு நீ ஒன்னு கவலைப்படாத மச்சான் என் தங்கச்சி உன்னை நல்லபடியா பாத்துப்பா அந்த பொண்ணை விட்டு தள்ளு அப்படின்னு சொல்றாரு ஊருக்கு வந்த உடனே பொண்ணோட அண்ணனை பார்க்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா வந்திருக்காரு நம்ம வினோ வீட்டுக்கு வந்தா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தாறுமாறான டிவிஸ்டுங்க இதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதானே டவுட் என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட் நான் தான் சரண் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பணத்தோட ஸ்டார்டிங் சீனில் வினு அப்படின்ற நபரை காட்டுறாங்க இவரு துபாயில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க அங்கே இருக்கக்கூடிய எம்டி கிட்ட போயிட்டு எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள்லாம் கண்டிப்பாக வந்து கல்யாணத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா ரொம்ப சந்தோஷம் கேரளால எங்கே கல்யாணம் நடக்கப்போகுது அப்படின்னு கேட்க குருவாயூர் அம்பல நடையில் தான் கல்யாணம் நடக்கப்போகுது அப்படிங்க போது அந்த ப்ரொனன்சேஷன் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு வரல இருந்தாலும் வந்து கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணம் இந்த சம்பந்தம் அமையறதுக்கு காரணமாக இருந்தது இதே கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய நம்ம வினுக்கு தெரிஞ்சவருதாங்க அவருடைய பேர் குழந்தை வேலு அவரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு காரணம் என்னன்னா வினு கடந்த அஞ்சு வருஷமா எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவரு இப்பதான் பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு இருக்காரு வினு தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்றாங்க வினுவோட அம்மா அப்பா குருவாயூர் கோயில்ல வேண்டுதல நிறைவேற்றதுக்காக வந்திருக்கிறதா சொல்றாங்க ஆக்சுவலா வினு காதல் தோல்வியின் காரணமாக கடந்த அஞ்சு வருஷமா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு ஃபைனலி கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ணி இருந்திருக்காரு இவர் கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வினுவோட பேரண்ட்ஸ் வந்து வேண்டுதல் வச்சிருந்திருக்காங்க அந்த வேண்டுதலை எல்லாம் ஒண்ணு நிறைவேத்தலாம் நிறைவேற்றலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கிறதா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பார்வதி அப்படின்ற ஒரு ஆடிட்டோரியத்தை புக் பண்ணி சொல்றாங்க பார்வதி ஆடிட்டோரியமா அதை எதுக்காக புக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வினு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காருங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வினுவோட முன்னாள் காதலியோட பேரு பார்வதி தாங்க இப்போ வினுவோட பேரண்ட்ஸ் பார்வதி அப்படின்ற பேர்ல என்னடா இருக்க போது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீ கொஞ்சம் சும்மா அப்படிங்கும் போது இல்லமா இன்விடேஷன் பார்வதி ஆடிட்டோரியம்னு பார்வதியோட பேர் வரும் அது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு நீ அதையும் இதையும் சொல்லாம அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க அங்க கட் பண்ணா நம்ம வினுவோட பிரதரும் ஃப்ரெண்டும் தான் பாத்தீங்கன்னா வினுக்கான இன்விடேஷன் ஒர்க் எல்லாத்தையுமே பாக்குறாங்க அப்படியே கட் பண்ணா நம்ம வினுவோட வீட்லயும் சரி வினு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அஞ்சலியோட வீட்லயும் சரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எதுக்கு அப்படின்னா நம்ம வினுவும் அஞ்சலியோட அண்ணனான ஆனந்தும் பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸா பேசிக்கிறாங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் மச்சா மச்சானு உசரையே வச்சிருக்காங்க இது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது ஆனந்தெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் யார்ட்டையுமே பேசவே மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஹங்க கட் பண்ணா ஆனந்த காட்டுறாங்க இவர் நார்த் இந்தியால ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க கூட ஒர்க் பண்றவரு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பலாரு அறை விட்டாருங்க சின்ன கோவம் வந்தா கூட கை வைக்கிற அளவுக்கு அதிக கோவம் கொண்ட ஒரு ஆளாக தாங்க ஆனந்த் இருந்துகிட்டு இருக்கிறாரு உடனே நம்ம இருந்து கால் வருது டக்குன்னு சாஃப்டான ஒரு ஆளாக மாறிடுறாரு இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போவே வினு பார்த்தீங்கன்னா காதல் தோல்வியை பற்றி பேசிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அதுக்கு அஞ்சலியோட அண்ணன் ஆனந்திருந்துட்டு இங்கே மச்சான் நீ அதையும் இதையும் யோசனை பண்ணிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத என் தங்கச்சி உன்னை நல்லபடியாக பார்த்துப்பா உனக்கு நான் இருக்கேன் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறாரு உங்கள மாதிரி ஒரு மாப்பிள்ள கிடைக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும்னு ஆனந்த சொல்ல உங்கள மாதிரி ஒரு மச்சான் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு வேணும் சொல்ல ரெண்டு பேரும் அன்பை பரிமாறிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த இன்விடேஷன் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க முதல் பத்திரிகையை ராசியான ஆள்ட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு வீட்டில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு வினுவோட ஃப்ரெண்டும் பிரதரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க திடீர்னு ஒருத்தர் வந்து வினுவனுக்கு கல்யாணமா இன்விடேஷன் எடுத்துக்கிறேன் கல்யாணத்துக்கு முத நாளே வந்துடுறேன் அப்படின்ட்டு அவன் பாட்டு கிளம்பிடுறான் முதல் இன்விடேஷன் எடுத்துட்டு போயிட்டான் இவன் ராசியான ஆளா அப்படின்னு கேட்க பிரிண்டிங் ப்ரெஸ் காரு இவனோட முகத்தை பார்த்துட்டு வந்து ஷாப் ஓப்பன் பண்ண ஆக்சிடென்ட் ஆகி கிட்டத்தட்ட ஆறு மாசம் ஷாப் ஷடோன்னு அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ண அப்படிங்கும் போது அப்படின்னு இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்க இன்னொரு பக்கம் வினுவோட பேரண்ட்ஸ் அஞ்சலி மற்றும் வினுவோட ஜாதகத்தை மேட்ச் பண்ணி பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்ப அந்த வழியா பைக் ஒன்று ரொம்ப வேகமா அதிக சத்தத்தோட கிராஸ் ஆகுதுங்க இதை கவனிச்ச ஜோசிக்காரு இவங்க ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கை இந்த மாதிரி ரொம்ப ஸ்மூத்தா ஹேப்பியா போகும் அப்படின்னு சொல்ல வினுவோட பேரண்ட்ஸ் சந்தோஷப்படுறாங்க தக்காளி பைக்ல வேகமா போனவன் அந்த மூலையில கிடக்குறாங்க அங்க கட் பண்ணா அஞ்சலியோட வீட்டை கட்டுறாங்க அஞ்சலியோடய அண்ணன் ஆனந்திருக்கிறார் ஐயா அவருக்கு திருமணமாகி ஒரு பையன் இருக்கிறான் ஆனால் அஞ்சலியோடய அண்ணாவும் அண்ணாவோடைய மனைவியும் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு தான் இருந்துகிட்டு இருக்காங்க இப்போ அஞ்சலியோட அம்மா சொல்கிறாங்க கல்யாணத்தில் எல்லோருமே ஆனந்தோடைய பொண்டாட்டி எங்கே பையன் எங்கேன்னு கேட்பாங்க நம்ம கூடி சீக்கிரம் இவங்க ரெண்டு பேரை சேர்த்து வச்சு மூணு பேர்த்தையும் கல்யாணத்தை ஒன்றா நிற்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போது நம்ம அஞ்சலியோட அண்ணா அஞ்சலிக்கு ஃபோனை போட்டு நீ என்ன இருக்க வினுவோட ஃபோனில் பேசுறியா இல்லையா நீ பேசுகிறதே இல்லைன்னு நினைக்கிறேன் அவன் ஏதேதோ என்கிட்ட ஃபோன் பண்ணி புலம்பிக்கிட்டு இருக்கான் நீ கிட்டே பேசு ஆறுதலாக இரு அப்படின்னு சொல்ல நான் பேசிட்டு தானே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அஞ்சலி சொல்கிறாங்க நீ இப்போ ஃபோன் பண்ணி பேசு அப்படின்னு ஆனந்து அஞ்சலியை திட்டவும் சரினு அஞ்சலி பார்த்தீங்கன்னா நம்ம வினுக்கு ஃபோன் பண்ணும்போது வினு எப்போ பார்த்தாலும் அஞ்சலியோட அண்ணனை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காருங்க இது அஞ்சலிக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிட்டிருக்கு இருக்கு அப்போவே நம்ம வினு கேட்குறாரு உங்கள் அண்ணனுக்கும் உங்கள் அண்ணனோட ஒய்ஃபுக்கும் என்ன பிரச்சனை எதனால் ரெண்டு பேர் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் தான் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆச்சு ரொம்ப நேரம் பேசிட்டே இருப்பீங்களே என்னை விட அதிகமாக எங்கள் அண்ணன்ட்ட தானே நீ பேசிகிட்டு இருக்க எங்கள் அண்ணன்ட்டையே ஃபோன் பண்ணி என்ன பிரச்சனைன்னு கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட்டாயி வரதுக்குள்ள நம்ம ஆனந்தும் வினுவும் பார்த்தீங்கன்னா லைனில் கனெக்ட் ஆயிடுறாங்க அவர் அந்த பக்கம் தனியாக பார்த்தீங்கன்னா சமையல்லாம் செஞ்சுட்டு சரக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் வினு பார்த்தீங்கன்னா அப்படியே சரக்கு அடிச்சுட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு நம்ம அஞ்சலி ஃபோன் பண்ணாலும் வினு ஃபோனை எடுக்க அந்த அந்தளவுக்கு நம்ம ஆனந்த் கூட அவ்வளோ க்ளோஸாக பேசிக்கிட்டு இருக்காரு வினு தான் மனசில் இருக்கிறத ஓப்பனாக கேட்டுலாம் அப்படின்ட்டு எதனால உங்களுக்கும் அன்னிக்கும் பிரச்சனை எதனால நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆக்சுவலாக வீட்டுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குதுங்க அது ஆனந்த் ஒய்ஃபோட பாய் ஃப்ரெண்டு தான் அமைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி வீட்டில் ஒரே பிரச்சனை அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டு தான் சொல்கிறாங்க அதுக்கு நம்ம வினு சொல்கிறாரு எவனோ ஒருத்தன் அனுப்பிச்ச லெட்டருக்காக நீங்கள் எதுக்கு சண்டை போட்டுக்கணும் ஒழுங்காக சேர்ந்து வாழுங்க நீங்களும் அன்னியும் சேர்ந்து வாழ்றதை நான் பார்த்து சந்தோஷப்படணும் முதல்ல அன்னியோட ஃபோட்டோவை உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் நீங்கள் ரெண்டு ஃபோட்டோவை உங்கள் மொபைல் வால்பேப்பரில் வைங்க அப்படிங்கும்போது அப்போ நீயும் முன்னாடி நினச்சிட்டு இருக்கல அந்த பொண்ணோடைய ஃபோட்டோவை எரிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது ஓகே ஃபைன் அப்படின்ட்டு ஒரே டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வினு வந்து அந்த ஃபோட்டோவை எரிக்கிறாரு இன்னொரு பக்கம் நம்ம மச்சாங்கார ஆனந்த் பார்த்திங்கன்னா அவரோட பொண்டாட்டியோட ஃபோட்டோவை வால்பேப்பரில் வைக்கிறாரு பார்த்தா ரெண்டு ஃபோட்டோவுமே ஒன்றுங்க அங்கே தான் நமக்கு ஒரு தாறுமாறான ட்விஸ்டே வைக்கிறாங்க ஆக்சுவலாக வினு வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை காதலிச்சு ஏமாந்து போனார் இல்லையா அந்த பொண்ணு வேறு யாரும் கிடையாது இப்போ ஆனந்தோடைய ஒய்ஃபாக இருக்கக்கூடிய பார்வதி தான் அது தெரியாத நம்ம வினுவும் ஆனந்தும் அதிக அளவு அன்பை வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போது வினு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்த் பார்த்திங்கன்னா அவரோடைய பொண்டாட்டி பார்வதிக்கு விடாமல் சாரி சாரின்னு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம புருசை இந்த மாதிரிலாம் இறங்கி வந்து கிஞ்சி மாட்டானே என்ன அதிசயமா இருக்கு அப்படின்னுட்டு அவங்களும் பாத்துகிட்டு இருக்காங்க நம்ம ஆனந்தும் பாத்தீங்கன்னா விடாம பார்வதிக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனா எல்லா கால்ஸையும் பாத்தீங்கன்னா நம்ம பார்வதி கட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வினுவும் அஞ்சலியும் அப்படியே போன்ல பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க சேட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் கண்டென்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்கள பற்றி இருக்கிறது கிடையாது வினு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஆனந்த பற்றி மட்டுமே தாங்க பேசிக்கிட்டு இருக்கிறாரு டீ ஷர்ட் என்ன சைஸு அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம அஞ்சலி பார்த்திங்கன்னா நம்மளோட ஷர்ட் சைஸை தான் கேட்குறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு சைஸை சொன்னால் நான் உன்னோட கேட்கல ஆனந்தோட கேட்டேன் அப்படின்ற மாதிரி பல்பு கொடுத்துட்றாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துபாயிலேருந்து இவர் இண்டியா வரதுக்கு முன்னாடி பர்ச்சேசிங்லாம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போகிறாரு அப்போ ஆனந்துக்கு ஃபோனை போட்டு அன்னைக்கு நான் ஒரு சாரி வாங்கிட்டு வரலாம்னு இருக்கேன் அவங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படிங்கும்போது அது எந்த கலர் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி சரி நானே எனக்கு பிடிச்ச ஒரு கலர் வாங்கிட்டு வந்தேன் சொல்லிட்டு இவர் ஒரு கலரை சூஸ் பண்ணி வாங்கிட்டு வராருங்க இந்தியா வந்த உடனே நம்ம வினுவோட பிரதர் எனக்கா ஐபோன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட அந்த ஐபோனை குறா அந்த ஐபோன் ஒன்று உனக்கு கிடையாது என்னோட மச்சானுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சிம்பிளா வாங்கிட்டு வந்துட்டு நம்ம அஞ்சலியோட அண்ணனுக்கு ஐபோனு அண்ணன் மொண்டாட்டிக்கு பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியான சாரின் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் முத முறையா அஞ்சலியை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க அப்போதான் ஒரு விஷயமே தெரிய வருது ஆக்சுவலா காலேஜ் படிக்கும்போது நம்ம வினுக்கு பருப்பு சாதம் அப்படின்ற பட்ட பேர் இருந்திருக்கு அஞ்சலி அந்த இடத்துக்கு வந்த உடனே அஞ்சலியோட ஃப்ரெண்டு அந்த பேரை சொல்லி கலாய்க்கிறாங்க எப்படா அவங்களுக்கு அந்த பேர் வந்தது இந்த பேரெலாம் போட்டு கொடுத்துட்டியா அப்படின்ற மாதிரி நம்ம இன்னும் டென்ஷன் ஆகிட்டு சாரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தெரியாம கூப்பிட்டாங்க அப்படிங்கும்போது இல்லை எனக்கு அந்த பேர் பிடிக்கும் அப்படின்னு வினு அஞ்சலி அஞ்சலிக்கிட்ட ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் கொஞ்சம் பேச ஆரம்பித்த உடனே தொடர்ந்து ஆனந்தை பற்றி பேச ஆரம்பிச்சிடுறாரு அஞ்சலிக்கு கடுப்பானாலும் பரவாயில்ல நம்ம குடும்பத்து மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ நம்ம ஆனந்த் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவிலேருந்து கேரளாக்கு ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்போ ஒருத்தர் கல்லையை ஊதிட்டாருன்னு சொல்லிட்டு அவரை போட்டு போலவொலன்னு பழக்கிறாரு ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த லக்கேஜ் எடுக்கிறவங்கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி ரொம்ப கோவக்கார ஒரு ஆள் தாங்க நம்ம ஆனந்த ஆனால் வினுக்கிட்ட மட்டும்தான் ரொம்பவே சாஃப்டாக பேசிக்கிட்டு இருக்காரு ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணுறதுக்காக வந்த நம்ம ஆனந்தோடைய கிட்ட நம்ம ஸ்டெயிட்டாக பார்வதியோட வீட்டுக்கு போகலாம் இனி நான் என் கூட சேர்ந்து வாழலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போகிறாங்க நம்ம ஆனந்தோடைய பேரண்ட்ஸும் சந்தோஷப்படுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் வழியாக நம்ம வினு தான் வந்து எல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு நான் சொல்கிற மாதிரி பேசுங்க கண்டிப்பாக அமுச்சு வச்சுருவாங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு நம்ம ஆனந்தும் அதே மாதிரி பேசுகிறாரு நம்ம பார்வதியோட வீட்டில் எல்லோரும் அப்புறம் பார்வதி அனுப்பி வைக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிடறாங்க பார்வதிக்கு ஓகேனா போகலான்னு சொல்லிட்டு உடனே பார்வதி எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு யோசனை பண்ணும்போது அதுக்கும் பார்த்தீங்கன்னா வினு தான் வந்து ஹெட்ஃபோன் வழியாக எல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி ஆனந்த் பேசவும் பார்வதியும் நான் இனி உங்கள் கூட வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக வந்துடுறாங்க ஸோ நம்ம ஆனந்த் ஆனந்தோடைய மனைவி பார்வதி அவங்க பையன் இப்படி எல்லோரும் ஒன்றா இருக்கிறதுக்கு காரணமான ஒரு ஆளாக பார்த்தீங்கன்னா வினு மாறிடுறாரு ஆனால் இப்போ வரைக்கும் வினுக்கு தெரியாதுங்க தன்னுடைய முன்னாள் காதலி தான் ஆனந்தோடைய மனைவியாக இருக்காங்க அப்படின்ட்டு இப்போ அஞ்சலி சொல்கிறேன் அண்ணா அண்ணி ஒன்று சேர்ந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கும்போது நான் உடனே வீட்டுக்கு வரேன் அப்படிங்கும்போது என்ன பார்க்குவா அப்படின்னு கேட்க இல்லை இல்லை ஆனந்தனை பார்க்குறதுக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்கு கிளம்பி வராரு ஸோ வந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஐஃபோன் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க இந்த மாதிரி ஒரு மச்சா அமைய நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கிறாங்க அண்ணி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏதோ வருவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் ஃபஸ்ட்டு ஜாலியாக பேசுறாங்க அப்போவே பாத்தீங்கன்னா இப்பேற்பட்ட ஒரு நல்ல பயனை வந்து ஒருத்தர் ஏமாத்திட்டு போயிருக்கா அப்படின்னா கண்டிப்பா அவளுக்கு ஒரு மோசமான கணவன் தான் கிடைப்பான் மோசமான ஒரு தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பா நல்லாவே இருக்க மாட்டான் மாட்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஆனந்து பார்த்தீங்கன்னா நம்ம வினு காதலிச்ச பொண்ணுக்கு சாபமெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காரு வினு இதை கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருந்து நம்ம ஆனந்தோடைய பொண்டாட்டி வெளியே வராங்க பார்வதி கிட்ட ஆனந்த் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு இவர் நம்ம தங்கச்சிக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளை அப்படின்ட்டு வினு பார்வதியை பார்த்து பயங்கரமாக ஷாக்காக உடனே ஆனந்து ஓ இவ பேரும் பார்வதி அப்படின்றதுனால ஷாக் ஆகிறியா அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத நீ அந்த கிஃப்ட்டை அவகிட்ட கொடு அப்படின்னு சொல்ல நம்ம வினு பார்த்திங்கன்னா அந்த கிஃப்ட் எடுத்து கொடுத்து ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பயங்கர ஷாக்கிங்காக பார்த்துக்கிறாங்க உடனே பிளம்பர் வந்திருக்காங்க அப்படி இப்படின்னு போய் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறாருங்க இப்போ தான் நம்ம வினுக்கு புரிய வருது நம்ம காதலிச்ச பொண்ணு தான் ஆனந்தை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஸோ இந்த வினுவை பார்த்ததும் நம்ம பார்வதிக்கும் பயங்கர ஷாக்கிங்காக இருந்துட்டுருக்கு போய் நம்ம வினு கிட்டயும் கிட்டேயும் கிட்டயும் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறார் ஏன்டா எனக்கு ஒரு பொண்ணு பார்க்குறீங்கன்னா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ண மாட்டீங்களா ஆனந்தோடைய ஒய்ஃபாக வந்து பார்வதி இருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை நான் கல்யாணத்தை நிப்பாட்ட போறேன்னு சொல்லிகிட்டு இருக்கார் இன்னொரு பக்கம் ஆனந்த் பார்த்தீங்கன்னா வினு வாங்கி கொடுத்த சேரீயை கட்டிட்டு வா அந்த புடவையில் ஒன்னை பார்க்கணும் அப்படின்னு அப்படின்ற மாதிரி நம்ம பார்வதியை வற்புறுத்த பார்வதியும் பார்த்தீங்கன்னா அந்த புடவையை கட்டிட்டு வந்து நின்றுட்டு பார்வதிக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல சரி நம்மளே கால் பண்ணி நம்ம ஆனந்த கிட்ட சொல்லிட்டு கல்யாணத்தை நிப்பாட்டிடலான்னு சொல்லிட்டு எனக்கு இந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கும்போது எனக்கு புரியுது நீ ரொம்ப நோவஸாக இருக்குது அதனால தான் அப்படி சொல்லிட்டு இருக்கேன் நீ கவலைப்படாத நான் இருக்க அப்படின்ற மாதிரி அவர் ஜாலியாக பேசிடுறாரு சரி ஓகே கல்யாண பொண்ணான அஞ்சலி கிட்டே போயிட்டு கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிடலாம் அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா அஞ்சலி கிட்டே போயிட்டு எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அஞ்சலி பார்த்தீங்கன்னா நீ இந்த மாதிரிலாம் சொல்லுவேன் அப்படின்னு என் அண்ணன் முன்கூட்டியே என்கிட்ட சொல்லிட்டாரு நீ எதுக்கும் கவலைப்படாத நான் தான் கூட இருப்பேன்ல கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடியும் அப்படின்னு அஞ்சலியும் சரி ஆனந்தும் சரி பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணி விட்டுறாங்க இந்த கல்யாணம் ஒன்றும் நிற்கிற மாதிரி இல்லைங்க சரி ஏதாவது ஒரு கோல் மால் பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடணும் எப்படி வந்து நம்ம காதலிச்ச பொண்ணு அந்த வீட்டில் இருக்கும்போது நம்ம அந்த வீட்டுக்கு போயிட்டு வர முடியும் அப்படின்னு இவர் நினைக்கிறாருங்க அதே சமயம் அஞ்சலியோட மாமாங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கு ஏன் இன்விடேஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அஞ்சலியோட அம்மா கேட்குறாங்க இல்லை அவங்க ரெண்டு பேரும் நம்ம குடும்ப நாசமாக போகணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் அதனால் அவங்களை நான் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணப் போகிறது கிடையாது அப்படின்னு அஞ்சலியோட அப்பா சொல்லிடுறாருங்க அங்கே கட் பண்ணால் நம்ம வினு நல்லா யோசனை பண்ணி நம்ம வினுக்கும் சரி ஆனந்துக்கும் சரி ஒரு காமன் ஃப்ரெண்டு இருக்கிறார் அதாவது இந்த குழந்தை வேலோ அவரால் தானே இந்த சம்பந்தம் அமைஞ்சிச்சு அவரை போய் மிரட்டி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட வச்சிடலான்ட்டு அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி மாப்பிள்ளை நல்லவனாம் கிடையாது இவனுக்கு ஏகப்பட்ட கடன் இருக்குது கெட்ட பழக்கம்லாம் இருக்குது அது போக உனக்கு என்னென்னலாம் தோணுதோ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கை போட்டுட்டு எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிரு அப்படின்னு சொல்ல இந்த குழந்தை வேலு நான் மாலை போட்டிருக்கேன் நான் போய் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் அதனால் என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு என்னடா அது இவனை வச்சு கல்யாணத்தை நிப்பாட்டிடலான்னு பார்த்தா இவனும் இப்படி சொல்கிறானே வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ நம்ம வினுவோட ஃப்ரெண்டும் பிரதரும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான சர்டிபிகேட்டை ரெடி பண்றாங்க அது என்ன சர்டிபிகேட் அப்படின்னா வினு வந்து இம்பார்ட்டன்ட் ஆன்மை இல்லாத ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அதை செகண்ட் ஒபீனியன் கேட்கிறான்ற பேர்ல நம்ம பார்வதி இருக்காங்களே அதாவது ஆனந்த் பொண்டாட்டியோட அப்பா கிட்ட போயிட்டு அந்த சர்டிபிகேட்டை காட்டுறாங்க அது மூலமா வந்து இந்த மாப்பிள்ளைய பத்தின தவறான ஒரு இன்ஃபர்மேஷன் இவங்க வீட்டுக்கு போயிடும் கல்யாணம் நின்றுரும் அப்படின்ட்டு ஆனா நம்ம பார்வதியோட அப்பாக்கு பெருசா இவங்க என்ன சொல்ல வராங்கன்னே புரியாம சர்டிபிகேட்ல இப்படி போட்டிருக்கு அதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு நார்மலா எக்ஸ்பிளைன் பண்ணி அமிச்சு வச்சிடறாரு இவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க சரி அடுத்து இன்னொரு வழி இருக்கு அப்படின்ட்டு அஞ்சலிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கான் அதாவது அஞ்சலி பின்னாடியே ஜார்ஜ் அப்படின்ற ஒரு நபர் சுத்திக்கிட்டே இருந்திருக்காரு ஒன் சைடா லவ் பண்ணிருக்காரு அவரை வச்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலான்ட்டு நீங்க ஆசாசையா லவ் பண்ண அஞ்சலிக்கு கல்யாணம் நடக்க போது நீங்க அதே மீதியும் சொல்லி அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிருங்க அப்படிங்க போது இந்த ஜார்ஜ் பாத்தீங்கன்னா அஞ்சலி பின்னாடி நான் அவ்வளோ சுத்து சுத்தினேன் ஆனா அஞ்சலி எனக்கு கண்டுக்கவே இல்ல கண்டிப்பா அவளுக்கு கல்யாணம் நடக்கணும் கல்யாணம் நடக்காமலாம் போயிடக்கூடாது ஆனா மோசமான ஒரு பயணத்தை அவர் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சாபம் விட்டுட்டு இருக்காரு கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு இவர் எந்த ஸ்டெப்பும் எடுக்கிறதுக்கு தயாரா இல்லைங்க கடுப்பான நம்ம வினுவோட ஃப்ரெண்டும் பிரதரும் பார்த்தீங்கன்னா வினுக்கிட்டே இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க வினு என்ன சொல்கிறாருன்னா நான் எத்தனை கல்யாணத்தை நிப்பாட்டினவன் இப்போ என் கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாருங்க ஆக்சுவலாக இவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான சரவணன் நம்ம யோகி பாபு இருக்கிறார் இல்லையா அவருக்கு கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்குதுங்க ஸோ ஏதாவது கலாட்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அவர் ரூம்குள்ளே போகும்போது அவருடைய பாலில் மிளகு பொடியை போட்டு கலக்கி கொடுத்துட்டாங்க ஸோ அதை குடித்த மணப்பெண் ஃபஸ்ட் நைட்லேயே ஓடி போயிடுச்சுங்க அதனால் அவங்களோட கல்யாணம் ஒரே நாளில் முடிஞ்சிருச்சு இப்படியெல்லாம் கலாட்டாக பண்ணி ஒரு கல்யாணத்தையே நிப்பாட்டின தாங்க வினு ஆனால் வினுவோட கல்யாணத்தை நிப்பாட்ட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அப்போதான் பார்த்திங்கன்னா மாயன் குட்டி அப்படின்ற ஒரு நபரை பற்றின விஷயமே உங்களுக்கு தெரிய வருது அந்த நபரும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஃப்ரெண்டு தான் இந்த மாயன் குட்டி அப்படின்றவர் வந்து யாருமே நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளுங்க அவன்கிட்ட போய்ட்டு ஏதாவது உதவி கேட்டோம்னா பண்ணுவான்ட்டு நீ ஏதாவது அவனை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க அவனும் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டத்துக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிடுறான் இன்னொரு பக்கம் வினுவும் நம்ம அஞ்சலியும் மீட் பண்ணிக்கிறாங்க அப்போ அஞ்சலி வந்து சொல்கிறாங்க நீ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ட்ரை இருக்கேன்ற விஷயம் எனக்கு தெரியும் அன்னி எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க அன்னி தான் அவனுடைய முன்னால் காதலி அப்படின்ற விஷயமும் எனக்கு தெரியும் அப்படிங்கும் போது நம்ம வினு அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறாரு இந்த விஷயத்தை தெரிஞ்சிட்டோம் அஞ்சலி பார்த்தீங்கன்னா இது உன்னோட பாஸ்ட்டு ப்ரெசென்ட்டில் நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இப்பேற்பட்ட ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கெல்லாம் நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை நீ நிப்பாட்ட வேணாம் நம்மளை புரிஞ்சுக்கிட்ட அஞ்சலியே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவெடுத்துறாரு ஆனால் இது தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நம்ம மாயன் மாயன்குட்டியை ஏவி விட்டுறாங்க அந்த டைமில் தான் நம்ம ஆனந்தும் பார்த்தீங்கன்னா அவரோட பொண்டாட்டி கிட்ட போயிட்டு உணர்வு பேசிக்கிட்டு இருக்கிறாரு இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நடந்து போச்சு இனிமேல் நான் உன்னை சந்தேகப்பட மாட்டேன் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம் இனிமேல் யாரு நினைச்சாலும் நம்மள பிரிக்க முடியாது அப்படின்னு வசனம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளயே யாரோ ஒருத்தங்க நின்னுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது யாருன்னு ஆனந்த் வந்து கேட்கறாரு அப்ப இந்த மாயன் குட்டி பாத்தீங்கன்னா இந்த கல்யாணம் நிக்கணும் நடக்கவே கூடாது இந்த வினுவோட கேர்ள் ஃப்ரெண்டு யாரு தெரியுமா வேற யாரும் கிடையாது உங்க பொண்டாட்டி பார்வதி தான் அப்படின்னு சொல்லி போட்டோவை காட்ட உடனே பயங்கர டென்ஷனான ஆனந்து பாத்தீங்கன்னா குட்டி அடிச்சு விரட்டியிருக்கிறாரு வீட்டுக்கு வந்த வினுவம் பாத்தீங்கன்னா அடிச்சு விரட்டிட்டு அப்போ இதெல்லாம் எல்லாம் பிளான் தானா எங்க ரெண்டு பேர்

இந்த பொண்ணு வீட்டில சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லும் போது அவர் மாலை போட்டிருக்கிறாரு நான் பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லிருந்தாரு இல்லையா மாலையை கழட்டிட்டு நேரா பாத்தீங்கன்னா அஞ்சலியோட வீட்டுக்கு போய் அஞ்சலியோட அப்பா கிட்ட நம்ம வினுவை பத்தி தப்பு தப்பா போட்டு கொடுத்துட்டாருங்க அதை சந்தோஷமா ஷேர் பண்றாரு கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி பண்ணு வச்சிட்டியாடான்னு சொல்லிட்டு அங்க சில அதிர்ப்புதிரி சம்பவங்கள்லாம் நடந்து முடிஞ்சிருதுங்க ஆனந்த் அஞ்சலி கிட்ட போயிட்டு நீ நினைக்கிற மாதிரி அவன் நல்லவெல்லாம் கிடையாது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு ஆக்சுவலா அவரோட பொண்டாட்டி தான் நம்ம வினுவோட முன்னால் காதலின்ற விஷயத்தை சொன்னா அவரோட மானமும் போகாம ரீசன்லாம் சாமியாமல் கல்யாணத்தை நிப்பாட்டும் ட்ரை பண்றாரு ஆனா நம்ம வினுக்கும் அஞ்சலிக்கும் தான் லவ் ஆயிடுச்சு இல்லையா அதனால நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கலானா நாங்கள் ஓடி போயிடுவோம் அப்படின்ற லெவலுக்கு நம்ம அஞ்சலி ஸ்ட்ராங்காக பேச ஆரம்பிச்சிடுறா ஆனந்த் பார்த்தீங்கன்னா அவரோட மாமனார் கிட்டே நான் உங்கள் பொண்ணை சந்தேகப்பட்டேன் பிரச்சனை பண்ணேன் அப்படின்னு என்னை குறை சொல்லிட்டு இருந்தீங்களா அந்த சந்தேகம் உண்மை ஆகிடுச்சு பார்த்தீங்களா இவன் தான் வந்து இந்த பார்வதியோட பாய் ஃப்ரெண்டு இப்போவும் இங்கே தான் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனா இவனோட சர்டிஃபிகேட் தான் இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சர்டிவிகேட் எடுத்து காட்டுறாங்க அதில் இம்பார்ட்டென்ட் போட்டுருக்கு வாழ்க்கையிலே நீங்கள் உருப்படியான விஷயத்த பண்ணிருக்கீங்க இதை வச்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிறேன் அப்படின்னு சொல்லி ஆனது பிளான் பண்றாருங்க இப்போ நம்ம வினு பார்த்தீங்கன்னா அஞ்சலியோட அப்பாக்கிட்ட பேசலான்னு வரும்போது உனக்கு இந்த குழந்தை வேலுக்கும் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா உன்னை பற்றி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கான் போது ஓகே அவங்களே இப்படி நினைக்கிறாங்கட்டு இந்த குழந்தை குழந்தைகளுக்கு மெண்டல் ப்ராப்ளம் இருக்குது இந்த மாதிரி பொய் பொய்யா சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு சமாளிக்க அப்பா கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்த் இந்த சர்டிஃபிகேட்டோட வராரு ஆனந்தை பார்த்ததும் நம்ம வினு பயப்படுறாருங்க அந்த சர்டிஃபிகேட்டை காமிச்சு நம்ம நினைக்கிற மாதிரி இவன் ஹெல்த்தியான ஆள் கிடையாது இவனுக்கு ப்ராப்ளம் இருக்குது இங்கே பாருங்கப்பா அப்படின்னு சொல்ல உடனே அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம வினு வாங்கிட்டு இது ஃபேக் சர்ட்டிஃபிகேட்டு இங்கே பாருங்கள் லேண்ட்லைன் நம்பர் தப்பாக இருக்குது இந்த ஹாஸ்பிட்டலே ஊரில் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல நீ தான் இந்த கல்யாணத்தை நீ பாட்டை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியோட அப்பா ஆனந்த கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாரு எப்படியோ நம்ம வினு சேஃப் ஆகிடுறாருங்க இப்போ வினுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிளி ஜோசியக்காரர் வீட்டில் வந்து ஜோசியம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அஞ்சலிக்கும் வினுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா ஆனந்து வனவாசம் போயிடுவார் பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்போது கரெக்டாக அஞ்சலி வந்து இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு யோசனை பண்ண தக்காளி வீட்டுக்கு வந்த நபர் வேற யாரும் கிடையாது இந்த ஜார்ஜ் தான் வேஷம் போட்டுட்டு வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு எப்படியாவது நம்ம அஞ்சலியை அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு இதுல கடுப்பான நம்ம ஆனந்த் அவரே அடிச்சு விரட்டி விட்டுறாரு என் பொண்டாட்டிக்கு ஒரு பாய் இப்போ அஞ்சலி வேற ஒரு பாய் ஃப்ரெண்டை வீட்டுக்கு அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு முறையும் பார்வதி கணவர் ஆனந்த் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா பாத்தீங்கன்னா சொல்றதுக்கான வாய்ப்பையே தரமாட்டேன்றாருங்க கோமாவை பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்ப இந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு பாத்தீங்கன்னா சிலிண்டர் தூக்கிட்டு சார்ஜ் வந்திருக்காரு நம்ம வினு கிட்ட லைட்டர் கிடைக்குமா அப்படின்னு கேட்க அவரும் லைட்டர் கொடுக்குறாரு அந்த லைட்டரை வாங்கிட்டு போயிட்டு சிலிண்டர் ஓபன் பண்ணிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காருமாவே விடமாட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முன்னாடி வினு கிட்ட தான் இவர் லைட்ரு வாங்கிட்டு வந்தார் ஆக்சுவலாக அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்க போகிற வினு யாருன்னு கூட இந்த ஜார்ஜுக்கு தெரியாது ஆனால் அங்கே மிரட்டல் விடுத்துட்டு இருக்கிறாரு இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நம்ம வினு வந்து வினு எங்கே இருக்கிறாருன்னு தெரியலன்னு அவர்கிட்ட சொல்லி சமாளிச்சிட்றாரு அவரும் அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு இந்த கல்யாணத்தை நடக்க விடாமல் பண்ணுவேன் அப்படின்ட்டு இப்போ நம்ம அஞ்சலி வினுக்கு ஃபோனை போட்டு நம்ம கல்யாணத்தை எப்படியாவது அண்ணன் நிப்பாட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் நீ ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை மட்டும் நடத்திடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்படி எதிரிங்க கூடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு வினு பயப்படுறாரு இப்போ காமன் ஃப்ரெண்டான குழந்தை வேலை கிட்ட போயிட்டு ஆனந்த் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக இந்த மாதிரி தப்பு தப்பாக பேச சொல்கிறாரு அதுக்கு இந்த குழந்தை வேலை சொல்கிறாரு அந்த மாதிரி தான் அவனும் பேச சொன்னால் அதுக்கு கடைசியில் அவனே என்னை அட்டாக் பண்ணிட்டான் இனிமேல் இந்த வேலைக்கெல்லாம் என்ன கூப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அப்போ தான் ஆனந்த் யோசனை பண்ணுறாரு சரி நம்ம குடும்பத்துக்கு ஆகாத ரெண்டு மாமனங்க இருக்காங்க இல்லையா போய் இந்த கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம்னு சொல்லி பேசுறாரு அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெட்டர்லாம் வந்திருக்குன்னா சும்மாவா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிட்றாங்க ஆனால் நம்ம ஆனந்த் யோசனை பண்ணுறாருங்க ஆமாம் இந்த லெட்டர் மேட்ரு நம்ம ஃபேமிலிக்கு மட்டும்தான் தெரியும் எப்படி நம்ம நம்மனுக்கு தெரிஞ்சது அப்படின்ட்டு எதுபடி இந்த கல்யாணம் நின்னா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வச்சதில் டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க இல்லையா அந்த வகையில் இவங்க எல்லோருமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வினு கொஞ்சம் பயந்துகிட்டே இருக்கிறாரு ஏதாவது நடந்துருமோன்ட்டு அப்புறம் அவரும் நார்மலாகிடுறாரு அப்போ தான் அன்எக்பெக்டடாக ஒரு விஷயம் நடக்குதுங்க அதாவது இவர் காலேஜ் டைமில் சரவணனுடைய வாழ்க்கையவே கெடுத்தார் இல்லையா பால்ல மலகு பொடியை பூத்தி இப்போ சரவணனன் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிறாரு எதுக்காக அப்படின்னா நம்ம வினுவோட கல்யாணத்தை நிப்பாட்டதுக்காக வினு செஞ்சுறாரு தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடாதா அப்படின்ட்டு ஆனா எப்படியாவது அவன் கல்யாணத்தை நிப்பாட்டு வேண்டாம் அதுக்காகவே இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்ட்டு சரவணன் வந்திருக்காரு ஆக்சுவலா சரவணன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் ஏதோ கேங்ஸ்டராக இருப்பார் போல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காகவே இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதா வந்து சொல்கிறாரு இந்த சூழ்நிலையில் நம்ம ஆனந்த வீட்டுக்கு வராருங்க அப்போ பார்வதி பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் வினுவை காதலிச்சது உண்மைதான் ஆனால் நான் ஒன்றும் கலட்டி விட கிடையாது அவனை வீட்டில் வந்து பேச சொன்னேன் ஆனால் கடைசி வரைக்கும் அவன் பேசவே இல்லை கடைசியில் வீட்டில் பார்த்த பயணியை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதுதான் நீங்கள் உங்கள் கூட நான் तो सोशाता वाद् ஆனால் அவன் அவனோட கல்யாணத்தை தள்ளி போடணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக என்ன ஒரு தப்பான பொண்ணாக வந்து ப்ரோட்ரீட் பண்ணி வச்சுருக்கான் நான் என்னமோ அவனை வந்து நம்ப வச்சு ஏமாத்தின மாதிரிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கான் இதனால் என்னோடய காலேஜ் ரியூனியன் ஃபங்க்ஷனுக்கு கூட போக முடியல ஏன்னா எல்லோரையும் என்னை தப்பாக தான் பார்க்குறாங்க பட் உண்மை என்ன அப்படின்னா நான் அவனுக்காக காத்திருந்தேன் தான் வரவே கிடையாது அதனால தான் நான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் உங்கள் கூட நான் சந்தோஷமாக தான் வாழ்ந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம பார்வதி வந்து சொல்கிறாங்க ஸோ இதை கேட்கும்போது ஆனந்துக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஆனால் கோவம் இருக்குது அடுத்த நாள் காலையில் நம்ம வினு இன்றைக்கி ஒரு நல்ல மூஞ்சியில் முடித்தாதான் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு அப்படின்னு கண்மொழிக்கிறாரே பார்த்தா நம்ம மாயன் குட்டி வந்து நின்றுட்டுருக்கிறாருங்க போச்சுரா எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருமண வேலைகளும் ஸ்டார்ட் ஆகுது ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருமே நம்ம வினு மேலே செம்ம காண்டில் இருந்துகிட்டு இருக்காங்க காரணம் என்னென்னா ஒவ்வொருத்தான் ஒவ்வொரு மாதிரி வினுவை பற்றி வீட்டிலலாம் போட்டு கொடுத்துருக்காங்க கல்யாணம் முடிவிட்டும் அப்புறம் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லோரும் வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க ஸோ வீட்டில் எல்லா சடங்குகளும் முடிஞ்சதுக்கப்புறம் குருவாயூர் கோயிலில் தான் பார்த்தீங்கன்னா கல்யாணம் வச்சுருக்காங்க அங்கே எல்லோருமே போகிறாங்க எழுபத்தி அஞ்சாவது டோக்கன் என்னமோ கொடுத்துருக்காங்க அப்போது எழுபத்தி நாலு கப்பல்ஸுக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் இவங்களுக்கு அளவுக்கு திருமணமாகும் ஸோ அதுக்கு இவ்வளோ டைம் இருக்கு இல்லையா அந்த டைம் கேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு பிளானில் இருந்துட்டு இருக்கான் நம்ம ஆனது பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைனா பார்வதி வச்சு பேச வச்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலான்னு நினைக்கிறாரு இந்த சரவணன் பார்த்திங்கன்னா அவரோட வாழ்க்கையை கெடுத்ததுக்காக கேங்கோட இங்கே வந்திருக்கிறாரு ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்காரு அந்த பிளான் சஸ்பென்ஸ்ன்னு சொல்கிறாரு சரி இந்த சரவணன் கூட நம்ம சேர்ந்துக்கலாம் அப்படின்னு ஆனது ட்ரை பண்ணுறாரு ஆனால் சரவணன் அவரோட பிளானை சொல்ல மாட்டேன்றாரு ஃபஸ்ட்டு இந்த மாமனங்களை வச்சு மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு மாமனுங்க ரெண்டு பேர்த்து ஏவி விட்டா இந்த மாமனுங்க பார்த்தீங்கன்னா நம்ம வினு கிட்ட போயிட்டு நீ ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட தற்கொறியாக இருக்கியாடா எனக்கு இந்த குடும்பம் அழியணும் உன்ன மாதிரி ஒரு தற்குறி அஞ்சலிக்கு மாப்பிளையாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த குடும்பம் வந்து அழிஞ்சு போயிடும் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவர் இதுமே பண்ணாமல் வந்துடுறாருங்க ஆனந்துக்கு செம்மக்காண்டாக ஆகிட்டு இருக்கு கல்யாண நேரம் வேற நெருங்கிருச்சு தாலியை காணன்னு சொல்கிறாங்க பார்த்தா தாலியை வினுவோட ஃப்ரெண்டே அடிச்சு வச்சுருக்கிறாங்க இப்படியோ அந்த தாலியை வாங்கிட்டு இவங்க லைனில் போகும்போது ஜார்ஜ் அந்த இடத்துக்கு வந்துடுறாருங்க கல்யாணத்தை நிப்பாட்டுறேன் அப்படின்ட்டு அந்த தாலியை பிடுங்கிடுறாரு இந்த தாலியை பாத்தீங்கன்னா ஒருத்தங்க இன்னொருத்தங்க கிட்ட வீச இந்த மாதிரி கல்யாணத்தை நிப்பாட்டத்துக்காக அங்கேயே பல சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்போ தான் ஆனந்த கூப்பிட்டு நம்ம ஆனந்தோடைய பேரண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க உன்னுடைய மாமனங்களை நம்பி நீ ஏமாந்து போயிட்டு நம்ம குடும்பம் அழியிறத நினச்சி அவங்க சந்தோஷம் படுவாங்க பார்வதியோட விஷயம்லாம் எங்களுக்கு முன்னாடியே தெரியும் நாங்கள் அதை மெச்சூராக ஹேண்டில் பண்ணிட்டு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையன் எப்படி இருந்தாலும் தெரியல ஆனால் இப்போ ரொம்ப நல்ல பையனாக இருக்கான் நம்ம அஞ்சலிக்கு ஏற்ற ஒரு பையன் தான் கண்டிப்பாக இவன் கூட இருந்தால் அஞ்சலி நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி அஞ்சலியோட பேரண்ட்ஸ் பேசுகிறாங்க இப்போ தாலி ஒவ்வொரு பக்கமாக பறந்துகிட்டு இருக்க இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அங்கே பறந்துட்டு இருந்த ட்ரோனில் போய் இந்த தாலி மாட்டிக்குதுங்க ஸோ ஆனந்த் இதுவரைக்கும் வரைக்கும் இருந்தவர் இப்போ நம்ம வினுக்கும் அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாரு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு எல்லாம் அடிக்கிறாரு மாமனுங்க ரெண்டு பேரும் காண்டாகிறாங்க ஸோ இந்த குடும்பம் நாசமானாதான் அவங்க சந்தோஷப்படுறாங்க அப்படின்றத ஆனந்தும் புரிஞ்சுக்கிறாரு அப்போ தான் இன்னொரு விஷயமும் தெரிய வருது வீட்டுக்கு இந்த அன்னோன் லெட்டர் வந்தது அந்த மாமனுங்க தான் அமிச்சு குடும்பத்துக்குள்ளே குட்டையை கிளப்பியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு இப்போ நம்ம ஆனந்த் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்துலாம் பண்ணி நம்ம வினு கிட்ட தாலி போகிற மாதிரியும் வினு பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணுற மாதிரியும் ஏற்பாடு பண்ணிடுறாரு அப்போ கரெக்டாக இந்த பார்வதி வர இவ்வளோ நேரம் பார்வதி காணாம போயிட்டாங்க ஆக்சுவலாக பார்வதி கிட்னாப் பண்ணப்பட்டிருக்காங்க இந்த சரணனால ஸோ சரவணன் பார்வதி கிட்னாப் பண்ணிட்டா கல்யாணம் நின்று போயிருக்கேன் சேர்ந்திருக்கிறாரு தப்பு கணக்கு போட்டாரு எப்படியோ பார்வதி அந்த இடத்துலேருந்து வந்துட்டாங்க ஸோ தொடர்ந்து கல்யாணம் நடந்துட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட பார்வதி இந்த கல்யாணத்தை அவங்க மூலமாக நிப்பாட்டணும்னு நினைக்கிறாங்க ஸோ அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஆனந்து தான் ஸோ நிப்பாட்டணும்னு நினச்சார் இல்லையா கணவனுக்காக நிப்பாட்டணும்னு நினைக்கிறாங்க அப்போ கரெக்டாக ஆனந்து வந்து நீ எதுவும் சொல்ல வேணா இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும் இப்போ நான் எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணிட்டேன் நீ ரொம்ப நல்லவ நான் தான் வந்து தப்பு பண்ணிட்டேன் இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாவே இருப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்துடுறாங்க அதுக்கப்புறம் ஸ்டேஜ்லேருந்து இறங்கி வந்த நம்ம வினுவும் அஞ்சலியும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் திட்டையும் ஆசிர்வாதம் வாங்கிட்டு நம்ம வினு வந்து மண்ணு மன்னிப்பு கேட்கிறாரு இவ்வளவு நாள் நான் தான் வந்து தப்பு பண்ணிட்டேன் என்னுடைய சுயநலத்துக்காக உன்ன தப்பா ப்ரோடேட் பண்ணிட்டேன் நீ தான் என்ன மன்னிக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே ஆனந்து என்னடா நீனு சொல்ற அன்னின்னு சொல்லு அப்படிங்கும் போது அன்னின்னு இவர் சொல்றாரு இதோட ஹாப்பி என்டிங்காக இந்த படம் முடியுதுங்க இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோ வந்து சந்திக்கிறேன் லவ் யூ கைஸ் டேக் கேர் அண்ட் சேர்ஸ்